வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா ஸ்டஃப்டு garlic bread எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கை பொறுக்கிற சூட்ல உள்ள தண்ணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்டியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம இத மூடி வச்சு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுல இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இத நம்ம நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பவுல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல மாவு வச்சிட்டு அதுலயும் நாம எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். ஈரமான துணி போட்டு மூடி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இத வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கலாம். 15 பூண்டு பல்லுக்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம பொடியா நறுக்கி எடுத்துக்க போறோம். நீங்க இத கத்தியில கூட நறுக்கி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அந்த பட்டர்ல இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் பொடியா நறுக்கி அதல சேர்த்துக்கோங்க. chili flakes-உம் ஆரிகானோவும் நம்ம இத சேர்த்துக்கலாம். பூண்டு பொடி இதல சேர்த்துக்க போறோம். இது வந்து garlic bread-ன்றதனால இது இல்லனா நீங்க இத சேர்க்காமலயும் இருக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு நம்மளோட மாவு வந்து நல்லாவே பொங்கி இருக்கு. இத நம்ம எடுத்து ரெண்டு பாதியா வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி எடுத்துக்கோங்க. அத நாம வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ரொம்ப மெலிசா உருட்டிட கூடாது. அதே மாதிரி ரொம்ப தடியாவும் உருட்டிட கூடாது. மீடியம் சைஸ்ல உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். நம்ம கலந்த ஸ்டஃப்பிங்க இதல நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து corn வச்சுக்கலாம். கார்னுக்கு பதிலா நீங்க வந்து கொடமுளகா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம மோசரெல்லா சீஸ் வந்து துருவி விட்டுக்கறோம். ஆரிகானோ chili flakes வந்து போட்டுக்கலாம். இத நாம இப்போ மூடிட்டு சைடுல நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இத நாம இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலயும் நம்ம பண்ண ஸ்டஃப்பிங் அதுக்கு அப்புறம் ஆரிகானோ chili flakes வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஓவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இத வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ்ல 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இத நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃப்டு garlic bread. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.